நீலகிரி மாவட்டம் மஞ்சூரிலிருந்து கெத்தை மலைப்பாதை வழியாக சென்ற அரசு பேருந்தை காட்டு யானைகள் வழிமறித்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிர்கிறார் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தற்போது யானைகளுடைய தொல்லை எப்படி இருக்கு? பயணிகள் பாதுகாப்பாக இருக்காங்களா? விரிவாக பதிவு செய்யலாம். சூர்யா, இப்ப பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்திலிருந்து மஞ்சூர் என்கிற பகுதி வழியா வந்து கெத்தை வழியா வந்து நம்ம கோவை செல்லும் ஒரு மலைப்பாதை, அதாவது மூன்றாவது மாற்று மலைப்பாதை உள்ளது. இந்த மலைப்பாதையை பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அடிக்கடி வந்து வாகனங்கள் போயிட்டு வரும். அது இன்னைக்கு காலையில போன வந்து கோவை சென்ற அரசு பேருந்து போகும்போது ஒரு யானை கூட்டம் வந்து அது ரோட்டையே வந்து பிளாக் பண்ணிடுது. இவங்க அது டிரைவரும் வந்து அப்படியே வந்து வண்டி நிறுத்திடுறாரு. இதனால வந்து உள்ள இருந்த பயணிகள் எல்லாம் அச்சமடைஞ்சாங்க. நெல்லூர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த யானைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வந்து அந்த சாலையிலேயே வந்து ஒரு ரெண்டு மூணு வளைவு பாதையிலையும் சென்றது. அது பிறகே வந்து அது வனப்பகுதி செல்றது. இதனால வந்து வாகனம் வந்து பேருந்து வந்து மெதுவாகவே வந்து இயக்கிட்டு போனாங்க. இப்ப இதனால வந்து இருந்த அச்சத்திலேயே வந்து பயணிகள் போனாங்க. அது ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்ற உடனே வந்து அந்த யானைகள் அனைத்தும் வந்து வனப்பகுதிக்குள் சென்றது. இதனால வந்து சிறிது நேரம் பாத்தீங்கன்னாக்க ஒரு அரை மணி நேரம் வந்து வாகனத்தில் இருந்தவங்க எல்லாமே வந்து பெரும் அச்சத்தில் ஆழ்ந்து விடுவாங்க. சூர்யா, தகவலுக்கு நன்றி சிவகுமார்.